அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப சாணம் இருக்குது, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அடர்ந்த காட்டுப்பகுதி, என்னால் மக்கள் மத்தியில் ஒருத்தர் கூட களைப்பில்லை, ரொம்ப உற்சாகத்தோடு ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. பாதை செங்குத்தாக ஏற ஆரம்பிக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து மதிமயக்கும் சோலை அப்படின்னு பேர். இந்த இடத்துல ரொம்ப நேரம் நம்ம நிற்கக்கூடாது. அதாவது இங்கே உள்ள மூலிகை செடியோட தன்மை என்னென்னா, நம்மளுடைய மூளையை செயல் இழக்க செய்யுது. மதிமயக்கும் சோலையிலேருந்து இப்போ நம்ம 6வது கேம்ப் தங்கியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம பார்க்குறோம். அதிரிமலையில் உள்ள 6வது கேம்ப் எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம் பாருங்கள். சுற்றிலும் இயற்கை அழகு கொட்டி கிடக்குது, ரொம்ப குழுகுழுன்னு இருக்குது, நல்ல ஒரு சூழ்நிலை. ஆங்காங்கே பாதம் மாறி போயிடாமல் இருக்கிறதுக்காக கல் இது மாதிரி அம்புக்குறி வெட்டி வச்சுருக்குறாங்க. இது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாதை கடுமையாக இருந்தாலும் குளிரின் தன்மையால் நமக்கு கஷ்டம் தெரியல. மக்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக மலை ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள். குளிர்காற்று அடிக்க ஆரம்பிச்சு காத்தோட சமத்தை நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பயங்கரம். பனி என்ன வேகமாக என்ன ஒரு குளிர், எவ்வளோ இதமாக இருக்கு. அந்த தலையிலலாம் ஐசு படிஞ்சிருக்கு. இத்தனைக்கு மே மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு பனி அங்கே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ டிசம்பர் ஜனவரிலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். இப்போ நம்ம போகிற பாதையில் இது மாதிரி அங்கங்கே சொன்ன இருக்குது, அதில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். தண்ணி கிடைக்கிற இடத்துல பிடிச்சி வச்சுக்கணும், ஏன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதனால் ரொம்ப முக்கியமாக தண்ணி அவசியம். இந்த இடத்துக்கு பேர் வந்து புல்மேடு பகுதி. நம்ம தூரம் செல்ல வேண்டிய பகுதி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னும் இந்த மலையும் கடந்து அடுத்த மலையும் கடந்து போகணும். ஏகப்பட்ட மலைகளை கடந்தால் நம்ம பயணம். காட்டில் உள்ள அட்டைப்பூச்சி இது. இது வந்து மூங்கில் காடு. இந்த பகுதியில் தான் அதிகமாக யானை நடமாட்டம் இருக்கும், அதனால் ரொம்ப கவனமாக நம்ம போகணும். நெருக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துல இது மாதிரி அட்டைப்பூச்சி தொல்லையும் நிறையா இருக்கும். இங்கே வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்காக எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறாங்க. சுற்றிலும் பச்ச பசுன்னு இருக்குது, பசுமை. பாதையெல்லாம் நல்லா தெரிலிங்காக இருக்குங்களா. வாங்க இன்னும் மேலே, இதை விட இன்னும் தெரிலிங் நிறையா இருக்கும். மேலே இன்னும் ரசிச்சுக்கிட்டே போகலாம்.
சிங்கமுக குரங்கு, இது இந்த மலையில் ரொம்ப நிறையா இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். பாத செங்குத்தா ஏற ஆரம்பிக்குது. பொதுவாக எல்லா இடத்துலையுமே இப்படி தான் செங்குத்தாக தான் போகும். அதனால ரொம்ப கவனமாக நம்ம ஏறணும். பாறையை பிடிச்சி பிடிச்சி மெதுவாக நம்ம பயணம் தொடங்கும். எல்லாத்துலேயும் அம்புக்குறி இருக்குது. இதுதான் நமக்கு வந்து வழிகாட்டி. ஏன்னா காட்டுப்பகுதியில் வந்து பாதம் மாறிடக்கூடாது இல்லையா, அதுக்காக அங்கங்கே அம்புக்குறி போட்டிருக்கிறாங்க. இவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், நண்பர் முத்தாலங்குறிச்சி காமராசர் அவர்கள்.